வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் சூப்பராக ஹெல்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு வந்து ரெசிபி பண்ண போகிறோம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் அல்வா பண்ண போகிறோம் ஸோ இந்த கோதுமை அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கோதுமை அல்வா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் அதோட ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் வந்து நம்ம சக்கரை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா புதுக்கோட்டை சமையலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இந்த கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த கோதுமை அல்வா பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கண்டிப்பா ஒன் ஆகுது நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க இப்ப நம்ம வந்து கோதுமை அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துர்லாம் நான் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன் சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தேன்னா அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்லா ஸ்வீட் வந்து நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப்பு வரைக்கும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வச்சு பண்ணுறேன் ஸோ நார்மலாக ஸ்வீட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒன்றுக்கு ஒன்று வச்சு பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து அது சின்ன சின்னமாக இந்த மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதோட அல்வாவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால ஒரு நாலஞ்சு பாதாம் இந்த மாதிரி சின்ன சின்னமாக நறுக்கினிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் தூள் மாதிரி ஸோ அல்வா பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி வெறும் நாலே நாலு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நாலு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து அல்வா பண்ண போகிறோம் ஸோ சிம்பிளாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கோதுமை அல்வாவை இப்போ வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துரலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சர்க்கரை அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நம்மளுக்கு இந்த தண்ணியில் கரைஞ்சி வந்தால் போதும் கம்பி பதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிருச்சு ஸோ நம்மளுக்கு வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு உரமாக வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெய் அதை வந்து சேர்த்து உருக்கிக்கலாம் நெய் நல்லா இப்போ உருகி வரட்டும் நெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகிடுச்சு இப்போ இந்த உருகுன நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல கோதுமை மாவு அதை வந்து இப்போ உள்ள வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த நெய்லேயே அந்த மாவை வறுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் மாவு நல்லா நம்மளுக்கு வறுபட்டு வந்துடுச்சு ஸோ இந்த அளவு நம்மளுக்கு வறுபட்டு வந்தால் போதும் இப்போ வறுபட்ட கோதுமை மாவில் ஒரு இரும்பு வடிகட்டி வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் சர்க்கரை அதை வந்து நல்லா அந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க இந்த கோதுமை மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிப்பட்டாலும் கட்டிப்படாத மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி நீங்கள் வந்து நீங்கள் வந்து கிளறி விடும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக அல்வா வந்து ரெடியாகி வரும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கெட்டிப்படாமல் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கெட்டி கெட்டியாக உள்ளதெல்லாம் நல்லா நீங்கள் வந்து அமைத்தி விட்டிங்கன்னா நல்லா மௌ மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்க கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு எந்த அளவுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு அல்வா ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்க கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்வா ஒட்டவே இல்லை அந்த அளவுக்கு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால கடாயில் அவ்வளோவா ஒட்டாது நீங்கள் அல்வாலாம் பண்ணும்போது முடிஞ்ச அளவு கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிபிடிக்காமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி நான் வந்து கிண்டிகிட்டே இருந்தேன் அல்வா பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பாத்திரத்தில் வந்து படவே இல்லை ஸோ நம்மளுக்கு சூப்பராக வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம செஞ்சு வச்ச அல்வால பாதாம் மேலே வந்து அப்படியே தூவி விட்ருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து அல்வா பண்ணணும் ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த கோதுமை அல்வா சூப்பராக ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம புதுக்கோடை சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்